ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம். செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. சோறு அதுவும் நம்ம ஊர் சோறை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மெனுலாம் பார்த்தோம், அது ஒரு பஃபே ரெஸ்டாரண்ட்டு தான். மெனுலாம் பார்த்தோம், செம்மையாக இருந்தது. சரி இன்றைக்கி போய் அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் நான். வாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு நானே செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க என் கூட நீங்களும் வாங்க போகலாம். அம்மா என்னம்மா ரெஸ்டாரண்ட் இது? நிர்வாணம் ரெஸ்டாரண்ட்டு. ஆக்சுவலாக இது பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம இங்கே போய் சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இங்கே தெரியுதா பீச்சு? தெரியுதுமா, சக்குரா பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. சக்குரானா இங்கிலீஷில் செரி பிளாசம்ஸுங்க. ஆமாம், செரி பிளாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளார் பார்க்கும் இருக்கான், அதையும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் இன்னைக்கு. அது என்னம்மா டோம் மாதிரி இருக்குது? அது ஒரு பில்டிங், ஆக்சுவலாக ப்ளே ஏரியா மாதிரி இருக்குல்ல அது? ஆமாம், அதையும் போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக வா போகலாம். இன்னைக்கு ஃபுல் ரவுண்டு, இன்னைக்கு டே ஃபுல்லாக இங்கே தான். சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு பீச்சுக்கு போயிட்டு ஃப்ளார் பார்க் போயிட்டு தான் போகிறோம். இது வந்து ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயினில் வந்தோம்னா ஸ்டேஷன்லேருந்து வர்ற எக்ஸிட். அந்த இது வந்து நிறையா வெண்டிங் மிஷினை பார்க்குறாளே. வெண்டிங் மிஷின் இப்போ இல்லை, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போகும்போது தான். என்னங்க மேப் பார்க்க போகிறீங்களா? வழி தெரியும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே. ஓகே, இந்த வழியாக தானே போகணும். ஆமாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரியா முன்னாடி ஓடாத, எங்கள் கூடயே வா. நான் இன்னோபீடியன்ட் கேர்ள்லாம் இல்லை. எங்கள் கூடயே சேர்ந்து வா, சரியா? அது பில்டிங் என்னமா இருக்குது? அது ஆஃபீஸா இல்லாட்டி சும்மா வேறு ஏதாவதா? இது வந்து ஆஃபீஸஸ், இது ஃபுல்லாகவே பிஸ்னஸ் ஏரியா தான். ஓ, அப்பா மேப் பார்க்குறாங்க. இது மேப் ஏரியான்னு நினைக்கிறேன். நம்ம கூகுளே நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பேபி காப்பல டேடியே கூட்டிகிட்டு போயிடுவோம். எங்க உங்களை தான் சொல்கிறேன், கூகுள் மேப்பே நீங்கள் தான். ரொம்ப கிண்டல் பண்ணாருமா அப்போ? உண்மைதான்டா. எங்கனால நம்ம அவரை ஃபாலோ பண்ணி போனோம்னா கரெக்டாக கூப்பிட்டு போயிடுவேன். இது என்னம்மா கேலரி ஆர்ட் பிளேஸ்ன்னு போட்டிருக்கு. இது கேஃபட்டேரியா அந்த மாதிரி இருக்குது நிறையா. இந்த பரிசு ஃபுல்லாக கேஃபட்டேரியாவாக கேஃபட்டேரியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் தூரம் தானே? ஆமாம், நான் ரொம்ப தூரம் இல்லை ரியா. இந்த பில்டிங்கில் ஏறி இறங்கிட்டோம்னா ஆப்போசிட்டில் வந்துடும். ரோடு மட்டும் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை ரோட் கிராசிங் மாதிரி தெரியலையே மம்மி. போவோம் வா. அம்மா நல்லா இருக்குமா? அது இந்த பிரமிட் மாதிரி. And some more buildings. I hate seeing these buildings. சரி, பில்டிங் எல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஸோ இப்போ வந்து எஸ்கலேட்டர் இறங்கியாச்சு. ஸோ இந்த பில்டிங்கில் தான் பார்த்தியா ரியா? எவ்வளோ பெரிய பில்டிங்கில்மா நான் பேசிகிட்டு இருக்கேம்மா. பேசு. ஸோ இது பானாசோனிக் கம்பெனி. ஓ, நீ சொல்கிறியா எல்லாருக்கும்? ஆமாம். ஓகே ஓகே. இங்கே ஒரு ஒரு செம்ம காத்தடிக்குது இல்லைம்மா? ஸோ இது ஒரு லான் ஏரியா. ஸோ நிறைய ட்ரீஸ் இருக்கு. ஸோ இதில் இந்த பில்டிங்கில் தான் நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஏதோ ஒரு ஃப்ளோரில், அது நம்மளுக்கு நான் தெரியும். இந்த பில்டிங் இல்லையா அந்த அது டிஎஸ்எஸ்ஸா? அந்த பில்டிங்கில் தான் இருக்கு. சரி, அந்த பக்கத்து பில்டிங் அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நடந்து போயிட்டே இருக்கும். இந்த பாரு அரியா கே ஸ்டுடியோ. இந்த ஏரியா பேர் அரியா கே. இல்லைதான் போகிறோம். அரியாக்கே அது எதுக்குள்ளே இருக்கு? அரியாக்கே உதைபாவில் இருக்கு. உதைபா எதுக்குள்ளே இருக்கு? உதைபா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு மாதிரி, கடலுக்கு மேலே, சீக்கு மேலே இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சீக்கு மேலே நடந்து போயிட்டு இருக்கோம். ஓ, அப்போ ஷார்க்கு மேலே குளிச்சுடாதா? ஷார்க்லாம் இல்லை. இந்த பாரு டிஓசி அரியாக்கே. இங்கே தான் இருக்க நிர்வாணம் ரெஸ்டாரண்ட். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதனால தான் இல்லை அது போச்சுருக்கோம். ஓ, இட்ஸ் மை ஃபேவரட் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டன். ஸோ அந்த ஓரத்தில் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும் பெருசாக. அதுக்கப்புறம் அங்கே போகலாம். சோறு சோறு சோறு. இது உனக்கே ஓரல்ல. நான் அம்மா குக் பண்ணி கொடுக்குறேன். இப்போ தான் நான் ஃப்ரீயாக நான் சாப்பிட முடியும். அதுவும் உண்மைதான். எஸ்கலேட்டர் மை ஃபேவரட் எஸ்கலேட்டர். நம்ம ஊர் சோறு வேற. சரிம்மா பார்த்து எஸ்கலேட்டில் கனவுல கீழே வந்துடு. சரி சரி வாங்க. இது எத்தனாவது ஃப்ளோருங்க? எத்தனாவது ஃப்ளோரில் இருக்குது? செகண்ட் ஃப்ளோரா? ஓகே ஓகே போகலாம். ஓகே ஸோ வந்து வந்தாச்சா? இதுதான் இன்னும் ஷாப். இந்த இது வந்து ஒரு ஷாப்ஸு. இந்த சும்மா இந்த காஸ்மெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் மெடிசின்ஸு, அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸு. இது வந்து என்னன்னு இல்லை, பட் வந்து ஒரு ஷாப், சிம்பிள் ஷாப். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் இதாக இருக்கு. நிர்வாணா இந்தியன் ரெஸ்டாரண்ட், வாங்க போகலாம் போகலாம் போகலாம். ஸோ இது வந்து பேக் ஏரியா. ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இல்லை. வாங்க பஃபேஸ் இதெல்லாம் பார்க்கலாம், என்ன மெனு அப்படின்னு. வடை இது வந்து நமக்கு தேவையில்லைங்க. சாலட் இதெல்லாம், பிக்கல், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் இது சம்திங் பியர் அண்ட் சஃப். இது வந்து மலையாள ரெஸ்டாரண்ட், கேரளா ரெஸ்டாரண்ட், சாரி மலையாள ரெஸ்டாரண்ட்ஸ் உண்டு. சாப்பாடு பார்த்தோன்னே வாய் குளருது. சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை. இது வந்து டெசர்ட்டு. அது என்ன டெசர்ட் நம்ம? ஸோ ஃபஸ்ட்டு மெந்து வடை. அந்த ஏங்க என்னங்க ஸ்பூனு ஃபோர்க்கு நைஃபுன்ட்டு நான்லாம் கையில் தான் சாப்பிட போகிறேன் போங்கங்க. அதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம வந்து இட்லி, கொஞ்சம் பானிபூரி, அதுக்கப்புறம் இந்த என்னது அது சட்னி, அதுக்கப்புறம் இங்கே பூரி. இது வந்து சூடாக வந்து நம்மளுக்கு நம்ம டேபிள்லேயே சர்வ் பண்ணுவாங்க. பானிபூரி மை ஃபேவரட், பானிபூரி. அப்புறம் எனக்கு ஒன்று ஊற்றி விடு ப்ளீஸ். இந்த தர்றேன், வாயை நல்லா திறந்துக்கோ. இட்லி, சிக்கன் குருமா. இந்த மெனுவெல்லாம் சாப்பிட்டதுனால பிரியாணிக்கு இடமே பத்தலை. இது வந்து மேங்கோ ஃபுர்னி. ஸோ நம்ம போன அவசரத்தில் ஒன்றும் காமிக்கலை. ஸோ இது வந்து ஃபவுண்டேன். இங்கே வந்துக்கு ஒரு கிராஸு, என்னோட ஃபேவரட். இங்கே வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து தண்ணிலாம் வரும். ஸோ இதில் பக்கத்து பில்டிங். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தாங்க இதெல்லாம் பார்க்கணுன்னே தோணுது. போகும்போது அவசரமாக போயாச்சு. செம்ம காற்றடிக்குதுல, நல்லா காற்றடிக்குது, செம்மையாக காற்றடிக்குது. பாரு மழை வரும் போல் இருக்கு. ஐயோ ஏங்க நம்ம கொடையெல்லாம் கொண்டு வரலையேங்க. பார்த்துக்கலாம் அப்படியே மழையில் நினைஞ்சிட்டே விளையாடலாம். இங்கே பாருங்கள் சைக்கிளாக நிற்குது. இது வந்து ரெண்டல் சைக்கிளு. காயின் போட்டுட்டு நம்மளாம் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்ப வந்து நிப்பாட்டிடணும். அதே மாதிரி காயின் போட்டுருந்தால் பாருங்கள் சைக்கிள் ஃபுல்லாக. இந்த மாதிரி நிறைய இடத்துல அங்கங்கே இந்த மாதிரி இருக்கும் ரெண்டல் சைக்கிள். ஸோ இந்த மாதிரி இங்கே பாரு ஃப்ளவர் பார்க் தெரியுது. ரியா வா வா போகலாம். ஃப்ளவர் பார்க் வந்தாச்சு. அதுவும் பாரு ரியா, டூலிப்ஸ். ரியா டூலிப்ஸோட சீசன்லமா மை ஃபேவரட் பிங்க், அதுக்கப்புறம் பர்பிள் டூலிப்ஸ். சம்மர்ல இந்த வாட் வந்து பிங்க் அண்ட் பர்பிள் டூலிப்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா இன்னொன்று ஆரம்பிச்சு கலர்ஃபுல் டூலிப்ஸ். எல்லா கலர்ஸும் இருக்கும் அதில். ஒயிட், எல்லோ, ரெட்டு, பிங்க்கு, அதுக்கப்புறம் பர்பிள். செம்ம யோப்பா டூலிப்ஸ் பார்க்க நம்ம இப்போ சிபா போகணும்னு நினச்சோம். அந்த பார்க்குக்கு இங்கேயே இருக்கு, ஆனால் அங்கே நிறையா இருக்கும்ல. ஸோ இங்கே இது வந்து ஒயிட் ரோசஸோட ஏரியா. ஒயிட் ரோசஸா? ஒயிட் டூலிப்ஸ் சாரி. இதுக்கு ரெட் டூலிப்ஸ் பாரு, செம்மையா இருக்கிறியா. இங்கே நெல் அம்மா ரைட்டாக இருக்கு. ஸோ இது ரெட் அண்ட் பிங்க் டூலிப்ஸோட ஏரியா. அதுக்கப்புறம் திருப்பியும் ரெட்டு மட்டும் இருக்குதுல்ல. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பர்பிள் அண்ட் பிங்கோட இது ஏரியா. ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி கலர்ஃபுல். இங்கே பாரு அந்த பொண்ணு நின்று ஃபோட்டோ எடுக்குதுல்ல. இதே இடத்துல நின்னா தான் எல்லா கலரும் பிரைட்டாக தெரியும். அங்கே நம்ம ஒரு பிங்க் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் எல்லோ பிங்க் எல்லோன்னு சொல்கிறேன் பாருங்க. ஒயிட் அண்ட் ரெட் ரோசஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லோ ரோசஸ், அதுக்கப்புறம் பிங்க் அண்ட் பர்பிள். அந்த பப்பி பாரு சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, கியூட்டா இருக்கும். ஒயிட் அம்மா உனக்கு தான் பிடிக்கவே பிடிக்காது. எப்போ எப்படி நீ கிட்ட போறதுக்கு கிட்ட இல்லை, தள்ளி நின்று தான் நான் பார்ப்பேன். நானும் கண்டிப்பா சரி ஓகேவா. இங்கே பார்த்தாச்சு, கொஞ்சம் பிக் எடுத்து நம்ம போறது பீச்சுக்கு. பார்த்து ஜீப்ரா கிராசிங் பாரு ஒழுங்கா. ஏமா எல்லா ஊர்லயும் தானமா இருக்கும் இது, என்ன அவங்க கரெக்டா ஜீப்ரா கிராசிங்ல தான் கிராஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கும். இந்த இங்கே கொஞ்சம் ஃபிளாட் பார்க் இருக்கு, இதை பார்த்துட்டு அப்புறமா போகலாம் பீச்சுக்கு. ஏமா ரெண்டும் ஒன்று தானே, இல்லாட்டி ஓ இது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பெருசாகவும் இருக்கு, வெரி கலர்ஃபுல் and attractive. இங்க பாருந்தா மோனோ ரயில் தெரியுது பாரு. என்னது இது மோனோ ரயில்னா? மோனோ ரயில் நம்ம தான் போயிருக்கோமே. என்ன டிரைவர் இல்லாம? ஓ ஆமால மோனோ ரயில் ஆட்டோமேட்டிக், டிரைவர் இல்லாம ஆட்டோமேட்டிக்கலா போகும். So no driver, no control. No control இல்ல, controllable தான். Sorry, like no human control. Right? Right. Only machinery control. So that's a monorail. That's a monorail track. Ima track la vidhyasam irukku monorail. Amma abbe adu andhrathula pora mari irukku. And ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ட் 2வாக அடுத்து நாங்கள் எங்கெல்லாம் போனோம், இன்றைக்கி ஃபுல் டே அடுத்து என்னெல்லாம் பண்ணோங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். பாய். லட்டு இங்கே வாடா, பாய் சொல்லு. ஐயோ ஓடிட்டா. ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு வீடியோவில். ரிமைனிங் பார்ட்டு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் அன்புடன் பிஜே.